உங்க மங்கள நான் சாமிக்கிறேன் வாங்க வாங்க இன்னைக்கு என்ன சமையலுங்கறத பார்க்கலாம் சரிங்களா ஒரு பவுல் எடுத்துங்க சின்ன கிண்ணம் எடுத்துங்க புளுங்க அரிசி 3 கிளாஸ் 1 கிளாஸ் துவரம் பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒரு கிண்ணத்தை எடுத்து தண்ணியை ஊத்தி 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊறின பிறகு நல்லா கழுவிடுங்க கழுவிட்ட பிறகு இதோ ஊற வச்சிட்டேன் புளுங்க அரிசி துவரம் பருப்பு ஊறிடுச்சிங்களா இது ஒரு வகையான வெள்ளை பூரி இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெள்ளை பூரி மைதாவல கோதுமையில எல்லாத்துலயே செய்துடுங்க இது அரிசியில செய்யற வெள்ளை பூரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத சொல்றேன் பாருங்க காஞ்ச மிளகாய் ஒரு 10 காம்பினிக்கிறியா காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் அதோட அரிசி நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை அதல அள்ளி போட்டுடுங்க ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியா அரைக்கணும் அடமாவு வதத்துக்கு அரைச்சாதான் அது நமக்கு நல்லா வரும் அரிசி போட்ட பிறகு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ மாவு அரைச்சாச்சு அரைக்கல பாதி தான் அரைச்சிருக்கு அப்படிங்கும்போது இதல பூண்டு தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை மிளகு சீரகம் கொஞ்சோண்டு வாசனைக்கு சோம்பு மிளகு சீரகம் பூண்டு தோல் எடுக்கலாம் தேவையில்லை அப்படியே அரைக்கணும் தோலோட இது அரைச்சாச்சு அரைச்சு ஒரு வெள்ளை துண்டுல இத அப்படி கொட்டிடணும் கொட்டிட்டு இப்படி இருக்க பிடிச்சி அழகா சூப்பரா இப்படி பிடிச்சி நல்ல அந்த காலத்துல உளுந்து வடை செய்யறதுக்கு இப்படி தான் கட்டுவாங்க தண்ணி ஆயிடுச்சுன்னா இப்படி இழுத்து பிடிச்சி கட்டிடுங்க வெள்ளை துண்டுல வேற எதுலையும் கட்டாதீங்க நல்ல ஒயிட் துண்டுல இழு மாவை ஒரு நல்ல வெள்ளை துண்டு வெள்ளை துணியில் ஒன்று எடுத்துங்க தண்ணி இருக்காது ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக அதை கட்டணும் கட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடுங்க பத்து நிமிஷம் இப்படி கட்டி அழகாக வச்சுருங்க இதை எண்ணெய் சட்டி கடாயிலும் பண்ணிடலாம் நான் வந்து குக்கரில் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு குக்கர் கொஞ்சம் வாட்டமாக இருக்குங்கிறதுக்காக குக்கரில் பற்ற வச்சிட்டேன் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கிங்க எண்ணெயை சூடாயிருச்சு எண்ணெயை போதுமான அளவு ஊற்றிக்கிங்க ஏன்னா ஒரு பூரி போகிறது உங்களுக்கு அப்படிங்கிறது தெரியும் அதனால் போதுமான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு மருமகளே வாங்க தா வாங்க பாட்டி உங்க மருமகள் இன்னைக்கு என்ன சமைக்கிறாளா அதுவாடி அது என்னமோ வெள்ளை பூரியா வா நம்ம ரெண்டு பேரும் பாப்போம் கொள்ளு பேத்தி எப்படி செய்யறான்னு பாப்போம் உங்களால சாப்பிட முடியுமா பூரி உங்களுக்குதான் பல்லே இல்லையே ஏன் பல்லு இருந்தாதான் சாப்பிட முடியுமா நான் ஊற வச்சே தின்னுடுவனே மங்கள செஞ்ச பூரிய விடுவனா கழுப்பேத்தி இன்னைக்கு நீ நானும் களை கட்டுறோம் ஓகேவா பாட்டி உனக்கு எத்தனை பூரி வேணும் இருடி மங்கள செஞ்ச உடனே ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுப்போம் சரிதானே சரிதான் மாவு இதோ ரெடி ஆயிடுச்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு வச்சுருங்க அது மேலே ஒரு வெள்ளை துணியை சின்னதாக போடுங்க போட்டுட்டு இது தண்ணியினெல்லாம் தொட்டு தட்ட வேண்டிய அவசியமே இல்லை கையில் ஒட்டவே ஒட்டாது ஓ சூப்பராக வருது பாருங்க மாலை சிற்றுண்டியாக கொடுக்கலாம் இல்லை காலை உணவுக்கு கூட டிஃபனை கட் பண்ணிட்டு இது மாதிரி செய்து சாப்பிட்லாம் இந்த பாருங்க எப்படி அழகாக எண்ணெயில் போடணும் ரெண்டு இடு இப்படி திருப்பி போடணும்
பையன் வந்து உன்னை பாராட்டி தள்ள போறான். அருமை அருமை அருமையா இருக்குடி வெள்ளைபூரி. மறக்காம என் மருமகளுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.